children, now we are going to see a new lesson, an expensive aroma. An expensive aroma. What is aroma? Good smell. Aroma na enna? Nalla good smell. The opposite, odor na bad smell, unpleasant smell. Okay. So aroma is a good smell. What is this? An expensive aroma. Expensive na costly na. So aroma smell. Idu enna costly na smell. The rating enna solrudha? An expensive aroma. Costly on a smell. So we are going to see in this lesson the different characters. Akbar, emperor. Emperor na yaar? King. In the lesson la Akbar, king. Birbal, trusted advisor. Avar kudiye irukra oru trusted advisor. Okay va, trusted advisor na yaar? Romba nambikkiyana oru advisor Akbar oda irukra. Clever, Birbal. And then Abdul Rahman, cobbler. Cobbler na yaar? Shoes la thekkanalaya avanga da cobbler. And Mushtaq Ali, or a sweet shop owner. So these are the characters: Akbar, king; Birbal, trusted advisor; Abdul Rahman, cobbler; Mushtaq Ali, sweet shop owner. Okay, we can get into this lesson. So Abdul Rahman was a very poor man. Poor, a poor man, a person. He worked very hard. So our one Marathi Nadal Kandar, every day he started his work. Already work panite. அந்த லஞ்ச் டைமில் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய லஞ்ச் எடுத்து சாப்பிடுவார். அவருடைய ரெகுலர் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ ட்ரை சப்பாத்திஸ் அண்ட் ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி. அவருடைய ரெகுலர் லஞ்ச் என்னது? டூ ட்ரை சப்பாத்திஸ் அண்ட் ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி. ஸோ இதுதான் அவருடைய சிம்பிளான ஒரு லஞ்ச். எவ்ரிடே ஏ த சேம் லஞ்ச். ஸோ அந்த லஞ்ச் அவர் சாப்பிடும் போது நியர்பை, அவர் அந்த மரத்துக்கிட்ட இருந்து நியர்பையில் தான் முஷ்டக் அலியோட ஸ்வீட் ஷாப் இருக்கு. ஸோ அந்த ஸ்வீட் ஷாப்பில் வந்து என்ன ஸ்மெல் வரும் யூஸ்வலாக? வெரி குட் ஸ்மெல் வரும். ஏன்னா கேஷ்நட்ஸ், கீ இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறதுனால அங்கேருந்து என்ன வரும்? நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லை அவர் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அவருடைய சிம்பிளான லஞ்சை அவர் எவ்ரிடே சாப்பிட்டுட்டு இருந்தார். பட் ஸோ எவ்ரிடே ஏட் இஸ் சேம் லஞ்ச். வாட்ஸ் அ லஞ்ச்? டூ ட்ரை சப்பாத்தி அண்ட் ஆனியன் அண்ட் அ க்ரீன் சில்லி. இது சாப்பிடும் போது அவர் ஸ்மெல் மட்டும் இங்கேருந்து எடுத்துப்பாரு, அந்த முஷ்டக் அலியோட ஸ்வீட் ஷாப்லேருந்து வர குட் ஸ்மெல், ஸ்வீட்டோட குட் ஸ்மெல். ஸோ இதை பார்த்துட்டு, இதை தினமுமே பார்த்துட்டு இருந்த முஷ்டக் அலி என்ன பண்ணார், நீ எப்படி தினமும் என்னோட கடை ஸ்மெல்ல நீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நீ உட்காந்து அதை ஸ்மெல் பண்ணுற அப்படின்னு இவர்கிட்ட முஷ்டக் அலி வந்து அப்துல் ரஹ்மான் கிட்ட சண்டை போட்டார். நீ ஏன் வந்து என்னோட ஸ்வீட் ஷாப்லேருந்து வர ஸ்மெல்ல எப்படி நீ ஃப்ரீ, அதாவது செலவே இல்லாமல் ஈஸியாக நீ உன்னோடைய பிளேஸ்லேருந்தே அதை எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணார். ஆர்கியூமெண்ட் அப்துல் ரஹ்மானுக்கும் முஷ்டக் அலிக்கும் இருந்தது. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை என்ன பண்ணாங்க, தே டுக் இன் டு த அக்பர்ஸ் கோர்ட். எம்பரர் கிங் இருக்கார் இல்லையா, அக்பர்கிட்ட கொண்டு போனாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனையை. தே டுக் இன் டு த கோர்ட் ஆஃப் அக்பர். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போது அக்பர் இந்த இதை கேட்டோடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, முஷ்டக் அலி இஸ் அ மிஸ்ரலி மேன். மிஸ்ரலினா என்ன? அவர் யாருக்கும் எதுவும் கொடுக்காத ஒரு கஞ்சமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சிருச்சு. உடனே யாஸ் பீபால் டு அட்வைஸ் ஃபர்தர். ஸோ பீபால அசிட் கூப்பிட்டு அவரங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஆர்கியூமெண்ட்டை சால்வ் பண்ண சொல்றாரு. ஓகே, நவ் பீர்வால் வாட் ஈ டேட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஷ்டக் அலி யூஆர் கரெக்ட். முஷ்டக் அலி யார் இதில் ஸ்வீட் ஷாப் ஓனர், அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பீர்வால். பட் இட்ஸ் நாட் கரெக்ட் இல்லை, அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஈ ஸ்டார்டட், ஓகே நீ கரெக்டு தான், உன்னோட கடையிலேருந்து அவன் ஃப்ரீயாக அந்த ஸ்மெல் எடுத்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கோல்டு காயின். அப்துல் ரஹ்மான் வந்து முஷ்டக் அலிக்கு கோல்டு காயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உடனே அப்துல் ரஹ்மானுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்ம இதை என்ன பண்ணோம், சும்மா ஸ்மெல் தானே பண்ணோம், இது பெரிய தப்பா அப்படின்னு யூ வாஸ் லிட்டில் சேட். அப்போது ஒரு காயின் கொடுத்து முஷ்டக் அலிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே யூ டேக் திஸ் அப்படின்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகே நமக்கு என்ன கிடச்சிது, கோல்டு முகர்னா கோல்டு காயின் கிடச்சோன்னே ஈ வெல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஈ டுக் வித் அண்ட் ஈ ஸ்டார்ட் டு மூவ். அதை வாங்கினோன்னா அவர் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சார். உடனே பீர்பால் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெறும் அதை ஸ்மெல் மட்டும் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், நீ அதை ரிட்டர்ன் பண்ணுவோம் அவங்ககிட்ட, நீ ஸ்மெல்லுக்காக தானே கேட்ட, அப்போது கோல்டு முகரையும் நீ ஸ்மெல் பண்ணிவிட்டு யார் ரிட்டர்ன் பண்ணும், அப்துல் ரஹ்மானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் ரொம்ப கிளவராக யோசிச்சு இதுக்கு ஒரு குட் டெசிஷன் எடுத்தார். ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன்? நவ் லேர்ன் த சினானிமஸ் கிவன் இன் யுவர் பிடிஎஃப்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.